force F. If you know, F is directly proportional to M1 into M2. That is, if you say it, you mark the number of 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 the F is directly proportional to M1, M2 is directly proportional to F. The F directly proportional to 1 by R square. R 1 by R square na idhil thayam. Tolaipukki irumani ki idhil thayam. Appa idhil thayam say na isu 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 rindhi ikkal manna. Appa rindhi samo by F is directly proportional to M1, M2 divided by R square. Appa இங்க ஈக்குவல் டு ஒரு மாறி சேக்கறாங்க அப்ப ஈக்குவல் டு ஒரு மாறி சேக்கற அது g அப்ப f ஈக்குவல் டு g m1 m2 by r square அப்ப m1 m2 என்பது நிறை r என்பது ஏங்க தொலைவு g என்பது மாறி அந்த g என்பது தான் ஈக்குவல் மாறி இந்த சப்ஸ்டிட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா m1 m2 என்பது வந்து மாறி கொடுத்தீங்கன்னா g என்பது பண்ணா r நெக்ஸ்ட் தெரியும்
மாறி மதிப்பு என்ன 6.67 இந்த 18 மைனஸ்ல தான் நியூட்டன்.
போட்டு இந்த m க்கு இந்த m க்கு அடிச்சிடலாம் மிச்ச வந்து g equal to gm by r square இதா குவியலுக்கு முழுக்கான சமன்பாடு இது எதை பொறுத்து மாறுபடும் நிறைய பொறுத்து மாறுபடுமா r பொறுத்து மாறுபடுமா அது பார்ப்போம் அப்ப g by மாறுது நிறைய பொறுத்து மாறாது என்ன பண்ணோம் r டை பொறுத்து தான் மாறுபடும் இந்த வேல்யூ எதுக்கு நிறையா குவியலுக்கு முழுக்கான பாத்துட்டே இருக்கும் சரிங்களா சரிங்களா அடுத்த டாபிக் டிஸ்கஸ் பண்ணலாம் தேங்க் யூ